அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாட்டை கட்டியெழுப்பும் தனது முயற்சிகளை தோற்கடிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார் ஆகியோர் சதி செய்வதாக சஜித் குற்றம் சாட்டியுள்ளார். கட்சியின் 2024 தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக கொலன்னாவையில் நடைபெற்ற 37வது பேரணியில் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தூய்மையான மற்றும் வெளிப்படையான சக்தி என்று தமது கட்சியை விபரித்த பிரேமதாஸ் ஜேவிபியை கடுமையாக விமர்சித்ததுடன் அதன் கடந்த காலத்தையும் நினைவு கூர்ந்துள்ளார். கடந்த 1970 மற்றும் 1980 நாட்டை கொளுத்தி தொழிற்சாலைகளை அழித்த, பாடசாலைகளை எரித்த, காட்டு மிராண்டித்தனமான கொலைகளை செய்த ஒரு குழு உள்ளது. அத்துடன் இந்த குழுவின் செயலாளராக இப்போது ரணில் விக்ரமசிங்க செயல்படுகிறார் என்றும் சஜித் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை ஏற்றி பேரணியாக செல்ல இருந்த நபர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரினை கட்டி புதுக்குடியிருப்பு நகர் பகுதியில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பேரணியாக செல்ல தயாராக இருந்தவர்களையே போலீசார் இவ்வாறு கைது செய்துள்ளனர். குறித்த நபர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் சிலிண்டரை கட்டிக்கொண்டு அதனை பின்தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருந்துள்ளனர். அதனை அடுத்து குறித்த சம்பவ இடத்துக்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட தேர்தல் அலுவலக அதிகாரிகள் மற்றும் புதுக்குடியிருப்பு போலீசார் மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்ட போது தேர்தல் பதாகைகள் காணப்பட்டுள்ளது. மேலும் குறித்த நபர்களிடமிருந்து துண்டு பிரசுரங்கள் மற்றும் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்துக்கு எடுத்து சென்றுள்ளனர். களுத்துறை பகுதியில் வாக்காளர் அட்டையை விநியோகம் செய்த களுத்துறை தெற்கு தபால் நிலைய ஊழியரை தாக்கிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர் களுத்துறை ஜாவத்த பிரதேசத்தைச் சேர்ந்த 45 என போலீசார் தெரிவித்தனர். தற்போது தபால் நிலைய ஊழியர் வைத்தியசாலையில் அனுமதியாகும் படிவத்துடன் சென்றுள்ளதுடன் சந்தேக நபரை களுத்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலானது வாய்ப்பேச்சு முற்றியதனால் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் உள்ள சரக்கு ஏற்றுமதியாளர்களுக்கு தமது ஏற்றுமதி வருமானத்தை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கு வழங்கப்பட்டுள்ள காலக்கெடுவை இலங்கை மத்திய வங்கி தளர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த தீர்மானம் மேக்ரோ பொருளாதார அபிவிருத்திகளை, குறிப்பாக உள்ளூர் அந்நிய செலாவணி சந்தை நிலவரங்களின் அபிவிருத்திகளை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15 தேர்தல் பேரணிகளை நடத்த வேண்டாம் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அபிஜித் சுந்தர வேண்டுகோள் விடுத்துள்ளார். தரம் 5வது புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் செப்டம்பர் 15 காலை 9:30 தொடக்கம் மதியம் 12:15 வரை நடைபெறவுள்ளது. எனவே பரீட்சை நேரத்தில் பரீட்சை நிலையங்களுக்கு அருகில் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் தேர்தல் பேரணிகளை நடத்த வேண்டாம் எனவும் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 2019 ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறைகள் 43% குறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜூலை 31 முதல் செப்டம்பர் 5 வரை 2460 தேர்தல் வன்முறைகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் 2387 முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட மீறல்கள் என்ற வகைக்குள் அடங்குவதாகவும் 11 முறைப்பாடுகளை மாத்திரம் வன்முறைகள் என குறிப்பிடலாம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.
பழங்குடியின மக்களுக்கு விசேட அடையாள அட்டைகளை வழங்க வனஜீவ ராசிகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பழங்குடியினத்தவர்கள் காடுகளுக்குள் பிரவேசித்து வன வளங்களில் இடையூறின்றி வாழ்க்கையை நடத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக தம்பானம் மற்றும் ரதுகள பழங்குடியினருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படவுள்ளதாக வனஜீவ ராசிகள் திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ரதுகள பழங்குடியினத்தவர்களின் தலைவரினால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட மனுவுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மனைவி இரும்பு கம்பியால் தாக்கி கணவனை கொலை செய்துள்ளார். டெல்தனியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உடகமேத்த பிரதேசத்தில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவத்தில் 62 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு கம்பி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரான மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்முனை மற்றும் கேப்பித்திக்கொள்ளைவு ஆகிய பகுதிகளில் காட்டு யானைகளின் தாக்குதலுக்கு இலக்கான இருவர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் ஒருவர் கல்முனை பேருந்து நிலையத்துக்கு பின்புறம் உள்ள வீதியில் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார். கேப்பித்திக்கொள்ளைவு பகுதியில் உயிரிழந்த மற்றொருவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார். கொரோனாவில் நீர்கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 காயமடைந்துள்ளனர். முச்சக்கர வண்டியொன்றும் தனியார் பேருந்தொன்றும் மோதியதிலே இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக கொரோனாவில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்களே விபத்தில் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வன்முறை கும்பல் ஒன்றினால் வேன் மற்றும் கார் தீ வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் வீடொன்றின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் மற்றும் கார் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு நபர்கள் தாக்குதல் நடத்தி வாகனங்களுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதன் போது அதை பார்த்த வீட்டார் தீயினை அணைக்க முயன்ற போது வாகனங்களின் உரிமையாளரினது தாய் தீக்காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் தீக்காயங்களுக்குள்ளான குறித்த நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தங்க பிஸ்கட்டுகளுடன் இந்திய வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 3 கோடி ரூபாய் பருமதியான தங்க பிஸ்கட்கள் காற்றடை பையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவரிடமிருந்து 1 கிலோ 158 கிராம் எடையுடைய 9 தங்க பிஸ்கட்டுகளும் மேலும் 3 தங்க பிஸ்கட்டு துண்டுகளும் அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவின் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்லவிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மற்றும் தங்க பிஸ்கட்டுகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக அதிகபட்சம் 5 பேர் மாத்திரமே வீடுகளுக்கு செல்ல முடியும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆணைக்குழுவின் தலைவர் RM.L. ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். அகுரசவில் உள்ள ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் அலுவலகம் நேற்றிரவு சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் ஐக்கிய தேசிய கட்சியின் அகுரச அமைப்பாளருமான டினு கொலப்பகே தெரிவித்துள்ளார். எமது எதிரிகள் கொள்கைகளின் அடிப்படையில் இந்த தேர்தலில் எம்மை தோற்கடிக்க முயற்சித்தார்கள். அது தோல்வியடைந்துள்ளது. பொதுமக்கள் அவர்களின் வாக்குறுதிகளை நிராகரித்துள்ளனர். அவர்கள் தற்போது எம்மையும் எமது ஆதரவாளர்களையும் அச்சுறுத்த முயற்சிக்கின்றனர். அதுவும் தோல்வியடையும் என கொலம்பக்கே மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படும் சீமேந்து மீதான செஸ் வரியை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்படும் சீமேந்து 1 கிலோ கிராமிற்கு 1 ரூபாவினால் வரி குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு செப்டம்பர் 6 முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.